தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ கொலைக்கு ஆளும் திமுக அரசு துணை போகிறதா என ஆணவ கொலையில் பாதிக்கப்பட்ட கௌசல்யா கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆணவ கொலையில் அனுசியா பல்வேறு வெட்டு காயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ஆணவ படுகொலையில் படுகாயமடைந்த அனுசியாவை பார்ப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் வருகை புரிந்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற ஆணவ கொலையில் உயிர் பிழைத்த கௌசல்யா அனுசியாவை சந்திக்க காவல்துறை அதிகாரிகளும் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கௌசல்யா, தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலை நடைபெற்று வருவதாகவும், ஆணவ கொலைக்கு திமுக அரசு மௌனம் காப்பது ஆணவ கொலைக்கு உறுதியாக செல்வதாக தெரிகிறது எனவும் குற்றம் சாட்டினார். என்ன பிரச்சனை போயிருக்காங்க எல்லாமே செய்யறாங்க, ஆனா நான் பாக்குறதுல மட்டும் இவங்களுக்கு